ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த்ரெட் ஆர்ட். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சில்க் த்ரெட், என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், க்ளூ, ஃபெவிகால் இல்லை ஃபேப்ரிக் க்ளே, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேப்ரிக் க்ளே யூஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட், பேங்கிள், வளையல், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ளைனான வளையல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டோன் ஆர் ரன்னிங் செயின், எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிசர்ஸ், இதெல்லாம் தான் தேவையான திங். இப்போ நம்ம த்ரெட் பேங்கிள் செய்ய ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட், ப்ளைனான வளையல் எடுத்துக்கோங்க. எந்த கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்ஸை வந்துட்டு 8x8 த்ரெட் வர மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. பெருசாக அளந்து எடுத்துக்கோங்க உங்கள் கை சைஸ்க்கு. அப்போ தான் உங்களுக்கு ஒரே த்ரெட்டில் வந்துட்டு நிறைய வாட்டி சுற்றுற மாதிரி வரும், பாதி பேங்கிள் முடிக்கிற மாதிரி வரும், இல்லைனா அடிக்கடி அளந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அளந்து எடுத்த த்ரெட்ஸை வந்துட்டு வளையலோட உள் பகுதியில் கம் ஒட்டி, அதுக்கப்புறம் அதை மேலே அந்த த்ரெட் வந்துட்டு பேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேடுக்கு அந்த நூல்லாம் சிக்கு விழாமல் அழகாக சுற்ற ட்ரை பண்ணுங்கள். உள்ளே வெளியிருந்து உள்ளே விட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு த்ரெடுக்கு இன்னொரு த்ரெட்டுக்கும் கேப் வராமல் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி அதை அழகாக சுற்றுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த த்ரெட் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டேன், அது காலி ஆகிடுச்சு. அதனால் இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி 8 strikes எடுத்து மறுபடியும் அதில் எந்த இடத்துல விட்டிங்களோ அந்த இடத்துல கம் பேஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து மறுபடியும் சுற்ற ஆரம்பிங்க. சுத்தம் போது பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபுல் ஸ்பீட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. அது பொறுமையாக கேப் வராமல், ஒரு ஒரு த்ரெட்டுக்கு நடுவிலையும் கேப் வராமல் அதை குறுக்கி குறுக்கி நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, எப்போவுமே நீங்கள் பேஸ் பண்ணும்போது உள் பக்கமாக, வளையலோட உள் பக்கமாக வச்சு பேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது அழகாக இருக்கும். வெளிய பக்கமாக வச்சோன்னா அந்த கம்மோட இதெல்லாம் தெரியும், அதனால் அதோடய அழகே போயிடும். அதனால் நம்ம உள் பக்கமாக வச்சு பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன்ஸை ஒட்ட போகிறோம், அதை டெக்ரேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வேணும்னா ஒட்டலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே அந்த த்ரெட்டோடு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிராண்ட் லுக் வேணும் அப்படின்ற போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி பண்ணலாம் அழகாக. ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த 8 layers மாதிரியும் 2 layers த்ரெட் எடுத்து ஒரு ஒரு ஸ்டோனுக்கு நடுவுலையும் வர மாதிரி, எப்பவும் நம்ம வளையலில் சுற்றணும் இல்லையா, அதே மாதிரி சுற்றணும். பிகாஸ் இப்போ நம்ம கம் வந்துட்டு போயிடுச்சுன்னா, மேலே இருக்க ஸ்டோன் விழுந்துருச்சுன்னா அதை வளையல் பார்க்க அழகாகவே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு த்ரெடுக்கு நடு, ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கு நடுவுலையும் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த கம் போனால் கூட அந்த த்ரெட்டால் அது அந்த ஸ்டோன்ஸ் வெளியே வராது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், ஸ்டோன்ஸும் வெளியே விடாமல் அதோட இது அழகாக இருக்கும் அப்படியே பார்க்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த த்ரெட் முடிஞ்சதும் உள் பக்கமாக கம் வச்சு ஊட்டிடுங்க. சுத்தம் போது பார்த்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி சிக்கும், அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஃபினிஷ் லுக் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது போட்டு போகிறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நடுவில் சொல்ல மறந்துட்டேன், த்ரெட்ஸ் நீங்கள் எடுக்கும் போது முனையில் இந்த மாதிரி அன்னேவனாக ஓட்டினா சரியாக ஒட்டாது, அதனால் ஈக்குவலாக அதை வந்து பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஈக்குவலாக அதை கட் பண்ணிக்கோங்க முனையில்.
ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோஸாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். எல்லோரும் வீட்லேயே சேஃபாக ஹெல்த்தியாக இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.